அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா சில்லுன்னு சுவையான பால் சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் எப்போதும் ஒரே மாதிரி லெமன் ஜூஸ் இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் பால் சர்பத் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் சரி வாய்க்கும் சரி நல்ல ஒரு ருசியாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த சூப்பரான பால் சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பால் சர்பத் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கண்ணாடி கிளாஸில் வந்துட்டு தேவையான அளவு க்ரஷ்டு ஐஸை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. ஐஸை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்க்கும்போது இது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது கூடவே இப்போ தேவையான அளவு சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் இன்னும் வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கறதுக்காக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின்னு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஜூஸ் போட்டாலும் இந்த பாதாம் பிசின் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இது கூட இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நன்னாரி சர்பத் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இது வந்து இனிப்பு சுவைக்காக சேர்க்கறது, அதே சமயம் நன்னாரி வந்து உடம்புக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியானது. இப்போ நன்னாரி சிரப் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பால் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. பால் வந்து காய்ச்சி நல்லா சில்லுன்னு இருக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ரொம்பவே சுவையான பால் சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் பால் வச்சு இந்த மாதிரி ஒரு சர்பத் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.